வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பக்தர்கள் பலியான சம்பவம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 நாட்கள் பிரச்சாரம். உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் சம்பவம், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி இரங்கல். உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் இன்று இந்து மத சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்பட்ட போது கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் முண்டி அடித்து சென்ற போது பலர் கீழே விழுந்தனர். நெரிசலில் சிக்கி இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஏராளமானோர் பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிலர் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்து வருகின்றனர். சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பக்தர்கள் பலியான சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் துயரம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விழைகிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நாங்கள் நிற்கிறோம் என்று அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மத்திய அரசு உடனடியாக மீட்க வேண்டும் என திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் அத்துமீறி கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது 4 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 18ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 4 மீனவர்களும், 22ஆம் தேதி 22 தமிழ்நாட்டு மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுதலை செய்வதற்கும் அவர்களது படகுகளை மீட்பதற்கும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை அரசுகள் கூட்டாக அமைத்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை மந்திரிக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் மத்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாகவே கருதுவதில்லை. இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களுக்கு மௌனமாக அங்கீகாரம் அளிப்பது போல நடந்து கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. முதலமைச்சரின் வேண்டுகோளுக்கு மத்திய அரசு செவி சாய்த்திருந்தால் மீண்டும் கைது நடவடிக்கையில் இலங்கை கடற்படை ஈடுபட்டிருக்காது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் நாட்டு படகுகளில் மீன் பிடிப்பவர்கள். இதற்கு முன்னர் நாட்டு படகுகளில் மீன் பிடிப்பவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததில்லை என கூறப்படுகிறது. இதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனியும் தாமதிக்காமல் உடனடியாக தமிழ்நாடு மீனவர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த நா புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நல குறைவால் மரணமடைந்தார். அவர் மறைவுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டதால் அந்த தேர்தலுடன் சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை நடத்த முடியாமல் போனது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருகிற 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும்
அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டனர். இந்நிலையில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது சந்தேகம் என்றும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வரும் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் விக்கிரவாண்டி தொகுதியில் வேன் மூலம் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் இன்று இந்து மத சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்பட்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 116 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் சத்சங்கத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பக்தர்கள் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் நம்புகிறேன். காயமடைந்தவர்களுக்கு அனைத்து விதமான சிகிச்சையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமும் வழங்க அரசு நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறினார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். கட்சி தொடங்கிய அறிவிப்பை கடந்த பிப்ரவரி 2 விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். கடந்த வருடம் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்கினார். இந்நிலையில் இந்த வருடமும் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 2 கட்டங்களாக பரிசுகளை வழங்குகிறார். முதற்கட்டமாக கடந்த 28 திருவான்மையூரில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கினார். இந்த நிகழ்வில் 750 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட 3500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் 2 கட்டமாக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்குகிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசிய காணொலியை தற்போது பார்க்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் பேச வேணாம்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசலன்னா அது அவ்வளவு கரெக்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பத்தி தான். இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு 3 பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975 முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொதுப்பட்டியலில் அது சேர்த்தாங்க.
எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? தர்மபுரி அருகே ராணுவ வீரரின் மனைவி மற்றும் குழந்தைகளை கடத்தி சென்ற அரசு மருத்துவமனை செவிலியர் உதவியாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்டம் ஆலமரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் சமதர்மன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை காணவில்லை என பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பெயரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக பணிபுரிந்து வந்த அதியமான் என்பவர் குழந்தைகள் மற்றும் மனைவியை கடத்தியதும் பல பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரில் 14 வயது சிறுமியை காதலித்து புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவு செய்த காதலன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு என்பவர் திருப்பூரில் தங்கி ஃபினான்ஸ் தொழில் செய்து வரும் நிலையில் இவர் திருப்பூரை சேர்ந்த 14 வயது சிறுமியை காதலித்து வந்ததுடன் அவருடன் நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தனது செல்போனில் படம் பிடித்து வைத்துள்ளார். இந்நிலையில் அன்பு அவரின் நண்பர் தமிழரசனிடம் சிறுமியின் புகைப்படம் வீடியோக்களை காட்டியுள்ளார். இதனை அன்புவிடமிருந்து பெற்ற தமிழரசன் சிறுமியின் தந்தைக்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தமிழரசன் உதவியோடு சிறுமியின் தந்தை சுந்தர்ராஜன் 8 பேர் கொண்ட கும்பல் மூலம் அன்புவை துரத்தி சென்று சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அனுப்பர்பாளையம் காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தந்தையான சுந்தர்ராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். விருதுநகரில் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்தும் விருதுநகர் அட்வொகேட் அசோசியேஷன் செயலாளர் விவேகானந்தன் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி திருப்பத்தூர் சாலையில் மதிக்கோன் பாளையம் காவல்துறையினர் இருசக்கர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஆன்லைன் ரம்மியில் பணத்தை தொலைத்துவிட்டு தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த ராஜா வேடியப்பன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரி பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் ஆனி மாத கிருத்திகையை ஒட்டி அருகோண தெப்ப குளத்தில் பக்தர்கள் கைகளில் அகல்விளக்கு ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டம் அரியூரில் பிரபல போக்கிலி ராஜ்குமார் என்ற ராஜா அரியூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து காரில் வந்த ஒரு கும்பல் அவரை மடக்கி சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து அரியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் நிர்வாக பணி மாறுதல்களை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நபர்களை உத்தரவு அளித்து இங்கு வந்து பணியில் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனுடைய பாதிப்பு என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நிரம்பப்பட்டு விட்டால் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தனக்கு தேவையான இடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த நிகழ்வானது ஆசிரியர்கள் மத்தியில் மிகவும் கொந்தளிப்பாக உள்ளது. இது தடுக்கப்பட வேண்டும். இது வியாபார ரீதியாக நடைபெறுகின்றது என்பதையும் அனைவரும் அறிந்துள்ளனர். எனவே இதை தடுத்து நிறுத்தி அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொதுவான கலந்தாய்வு நடைபெற வேண்டும். வழங்கப்பட்ட நிர்வாக மாறுதல் உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மில்கி என்ற வாலிபரிடம் 3.5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற சுபனாஸ்ரீ, பவளம் ஆகிய 2 திருநங்கைகளை பல்லடம் காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அரக்கோண முகமது அலி தலைமையில் மனித மக்கள் கட்சியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என கூறி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தர்மபுரி மாவட்டம் அரூர் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க மாநில தலைவர் டெல்லி பாபு தலைமையில் நில அபகரிப்பை எதிர்த்தும் இனச்சான்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 200க்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் பழுதடைந்தும் கட்டிடங்கள் மற்றும் தண்ணீர் வசதி இல்லாமல் அவதியுறுவதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்நாச்சிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த விவசாயி பழனிசாமிக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற இறையூர் பெண் வருவாய் ஆய்வாளர் பாரதியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி LIC அலுவலகம் முன்பு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை கண்டித்தும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தமிழக அரசை வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் நீதிமன்ற வளாகம் முன்பு ஜேக் அமைப்பு சார்பில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நான் மீண்டும் அதிபரானால் உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று டிரம்ப் சூளுரைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டிரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து டிரம்ப் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். கடந்த வாரம் ஜோ பைடனுடன் நடந்த விவாதத்தில் ரஷ்ய அதிபர் புதினால் மதிக்கப்படும் சிறந்த நபர் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் உக்ரைனை புதின் ஆக்கிரமித்திருக்க மாட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தன் பிரச்சாரங்களில் தான் அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சூளுரைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பக்தர்கள் பலியான சம்பவம், முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 நாட்கள் பிரச்சாரம். உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் சம்பவம், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி இரங்கல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.